வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையில் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நம்ம வந்து பழனிமலை முருகன் பற்றியும், அந்த முருகன் சிலையை வந்து 18 சித்தர்களில் ஒருத்தரான போகர் வந்து எப்படி வடிவமைச்சாரு அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு போகர் அப்படின்ற அந்த சித்தரை பற்றி, அவரோட வரலாறை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாம் வந்து போகர் 7000 அப்படின்ற ஒரு புத்தகத்தில் கொடுத்துருக்க குறிப்புகளை வச்சு நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது வந்து சீன வரலாற்றில் என்ன சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போகர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அவருடைய பாடல்கள் மூலம், இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி போகர்ன்றவர் யார், அவருடைய குரு யார், அவர் வந்து சைனாவில் எப்படி வாழ்ந்தார், எப்படி சைனாவுக்கு போனார், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. சைனாவில் வந்து கன்ஃபூஷியஸ் அப்படின்ற ஒருத்தரை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே. அவருடைய இயற்பெயர் வந்து காங்கி. அவருடைய அப்பா வந்து ஒரு போர் வீரராக இருந்திருக்காரு. குங்ஃபூசு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வந்து மருவி கன்ஃபூஷியஸ் அப்படின்னு சொல்லி மாறினதாக சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஃபூஷியஸ் பற்றி நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோமோ அதே மாதிரி லாவோட்ஸு அப்படின்றவரை பற்றியும் நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். லாவோட்ஸுவை விட கன்ஃபூஷியஸ் வந்து வயதில் வந்து மூத்தவர். இது வந்து சீனாவோட வரலாறு, சீனாவில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போகர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட குரு வந்து காலாங்கி அப்படின்றவர். இந்த காலாங்கி அப்படின்றவர் வந்து வடக்கில் நாத் அப்படின்ற ஒரு பரம்பரையை சேர்ந்தவராக இருந்தால் கூட சித்த மரபுகளை வந்து ரொம்ப கடைபிடிச்சிருக்காரு அவர். சீனாவில் வந்து போகர் வாழ்ந்தபோது அவருக்கு வந்து பல பெயர்களில் வந்து அவர் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா லாவோட்ஸு, போயாங் அப்படின்ற பல பெயர்களில் வந்து அவர் அழைக்கப்பட்டிருக்காரு. போகர் காலாங்கி ரெண்டு பேருமே ஒரு கிட்டத்தட்ட 12,000 வருஷங்கள் வந்து சைனாவில் வந்து வசிச்சிருக்காங்க. போகர் வந்து காலாங்கியை வந்து தன்னுடைய தந்தை மாதிரி வந்து நடத்தியிருக்காரு. இந்த சீனாவோட இந்த வரலாற்றையும் நம்மளோட போகர் அவருடைய வரலாற்றையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபூஷியஸ் அப்படின்றவரோட வாழ்க்கையும் இந்த குரு காலாங்கி அப்படின்னு சொல்கிறோம்ல போகருடைய குரு, அவருடைய வாழ்க்கையும் வந்து நிறைய இடத்துல வந்து ஒத்துப்போகுது. அதே மாதிரி போகருடைய வரலாறும் லாவோட்ஸு அப்படின்றவருடைய வரலாறும் வந்து ஒத்துப்போகுது. ஒரு சீன குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா லாவோட்ஸு வந்து 13 பிறவிகள் எடுத்ததாகவும், ஒவ்வொரு பிறவிலையும் வந்து 900 வருடங்கள்லேருந்து 1000 வருடங்கள் வரையும் அவர் வந்து உயிர் வாழ்ந்ததாக சொல்லுது. அதே மாதிரி போகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பரங்கியர் தேசத்தில் 12,000 ஆண்டுகள் வசிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலாங்கி அப்படின்ற குருவோட அழைப்பின் பேரில் இவர் வந்து போகர் வந்து சைனாவுக்கு போகிறாரு, அங்கே லாவோட்ஸுவா தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு அப்படின்றது தான் வந்து கன்க்ளூஷன். அப்படி போகர் வந்து சீனாவில் வாழ்ந்தப்போ அங்கே நடந்த ஆட்சியில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காம அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீன பெருஞ்சுவரை தாண்டி மேருமலை பக்கம் வந்துட்டு சொர்க்கத்துக்கு போனதா சீன வரலாறு வந்து முடியுது. இந்த மாதிரி லாவோட்ஸுவா வாழ்ந்த போகர் வந்து சிவனை தரிசிக்கிறதுக்காக மேருமலைக்கு வர்றாரு. அங்கே தான் வந்து அவருடைய சீடர் புலிப்பாணிக்கு வந்து அவர் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்ததா, சப்தகாண்டம் முக்கியமாக அந்த சப்தகாண்டம் அப்படின்ற உரையை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. போகர் வந்து கிட்டத்தட்ட 700,000 பாடல்களை வந்து எழுதுனதாகவும், அதுக்கப்புறம் அது நிறையா இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து சுருக்கி ரொம்ப கம்மி பண்ணி 7,000 பாடல்களாக அதை வந்து சுருக்கியிருக்காரு. சுருக்கி போகர் 7,000 அப்படின்ற ஒரு நூலை வந்து உருவாக்குனதாக சொல்கிறாங்க. இந்த நூலை உருவாக்குறதுக்கு போகர் வந்து தன்னோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப சிரத்தையோட வந்து பண்ணியிருக்கிறதா அவரே தன்னோட பாடல்களில் வந்து சொல்லியிருக்காரு. போகர் வந்து 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களில் ஒருவர். சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பயிற்சிகள்லாம் செஞ்சு, மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சு பல வருடங்கள் வாழ்கிறாங்க. அதே மாதிரி காயக்கல்பங்கள்லாம் சாப்பிட்டு இவ்வளோ வருடங்கள் வந்து மனிதனால் வாழ முடியும் அப்படின்றத வந்து எல்லாருக்கும் இன்னும் காமிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி போகரும் 100 வருடங்கள் வாழ்ந்து மக்களுக்கு வந்து மருத்துவம், ரசவாதம் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படியெல்லாம் வாழ்ந்த போகர் வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் 2வது முறையாக சைனாவுக்கு வந்து விஜயம் செஞ்சதாக ஒரு சில குறிப்புகள் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலை வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டினாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அவருடைய குருவான கருவூரார் அவர் சொன்னபடியே அவர் சொன்ன சூத்திரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கட்டியிருக்காரு. கருவூராருக்கு வந்து போகர் தான் வந்து இந்த கட்டுமான பணிகளுக்கான ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த போகர் 7000 அப்படின்ற நூலை தவிர இன்னும் பல நூல்கள் வந்து போகர் எழுதியிருக்காரு. இவருடைய நூல்கள் எல்லாமே வந்து அவருடைய சீடர் புலிப்பாணி சித்தர் இருக்கார் இல்லையா, அவர் வசம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய பரம்பரையில் தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த அவருடைய நூல்களோட பிரதிகள் வந்து வேற இடங்களுக்கு மாறி இருக்கலாம், அந்த மூல நூலில் வந்து சில பகுதிகள் நீங்கி இருக்கலாம், இல்லை வந்து புதுசாக சில பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அவர் எழுதின நூல் அப்படியே அதே ரூபத்தில் அவர் எப்படி எழுதினாரோ அதே கருத்துக்களோடு அப்படியே வந்து இப்போ இருக்குமா பாதுகாப்பா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக.
அது மட்டும் இல்லாமல் சில பகுதிகள் வந்து பரண் மேலேயே அப்படியே வந்து இருந்து காணாமல் போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து போகர் வந்து சீன ரூபத்தில் தான் இருக்கிறதா நம்பப்படுது. 18 சித்தர்களில் ஒருத்தரான போகர் அப்படின்றவரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதே மாதிரி சித்தர்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக போகர் பற்றி பார்த்த இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிற்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.